மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் மக்கள் நீதி மையத்தின் முதல்வர் வேட்பாளருமான திரு கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் இன்று வேட்புமனு இடங்களுமே தான் நான் கருதுகிறேன். கோவை எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நிறைய பழைய நினைவுகள் இருக்கிறது. என்னுடைய இயக்கத்திற்கு முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. என்னுடைய நற்பணி இயக்கங்கள் 40 வருடங்களாக இருக்கும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன. தவிர இங்கே மத நல்லிணக்கம் இல்லாமல் செய்வதற்கான சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு எதிரான ஒரு குரலாகும். இங்கே இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ்பெற்றிருந்த இந்த கோவையின் புகழ் மங்காதிருக்க, மீண்டும் அதை மீட்டெடுக்க, சீரமைக்க இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்காக சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட சாலை, கழிவுநீர், வடிகால், குடிநீர் பிரச்சனை போன்ற எதுவுமே இத்தனை நாட்களாக, இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் கோவை மண்டலத்துக்கே தேவையான விமான நிலைய விரிவாக்கம், சாலை விரிவாக்கம் போன்றவை, மெட்ரோ ரயில் போன்றவை சொல்லி செய்யாமல் இருக்கின்றன. அதை செய்து காட்ட வேண்டும். முன்மாதிரி தொகுதியாக, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக இதை செய்து காட்ட வேண்டும், செய்ய முடியும் என்ற இந்த தொகுதி அவுட் சைடர் டேக்னு என்ன சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 234 இடங்களிலேயும், ஏனென்றால் வெவ்வேறு மொழியிலிருந்தெல்லாம் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் தமிழர், எனக்கு நிறைய நண்பர்களும் என் சில உறவுகளும் கூட இங்கே இருக்கிறார்கள். அதனால் என்னை அவுட் சைடர் என்று சொல்வது ஒரு ஊடக உந்தலாக கூட இருக்கலாம், கட்சி சார்பான ஊடக உந்தலாக. வானதி சீனிவாசன் அவர்கள் மீண்டும் பிக் பாஸ்ல நடிப்பாரு, இல்ல சினிமால புதிய படத்தில் நடிப்பாருன்னு சொல்லி இந்த தொகுதியில் போட்டியிட பாஜக வானதி சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு கருத்து சரிங்க. ஒரு டாக்டர் பணி செய்து கொண்டிருந்தவர் மே 2ஆம் தேதிக்கு பிறகு டாக்டர் பணி செய்வார், அதற்கு பிறகு ஒரு வக்கீல பணி செய்வார் என்பது போல தான். எங்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது. அரசியல் எங்கள் தொழில் அல்ல, அரசியல் எங்கள் கடமை. அதையும் செய்வோம், மற்றதையும் செய்வோம்.